தமிழ்நாட்டு மீனவர்களை படுகொலை செய்யும் இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து நிதியுதவி செய்வது சரியா என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துறை பொதுச் செயலாளர் வன்னியரசு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் பதினெட்டு அன்று இந்திய எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து மீனவர்கள் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பதிமூன்று மீனவர்கள் என அறுபத்தி எட்டு பேரை இலங்கை கடற்படை அடித்து இழுத்துச் சென்றதாகவும் இதுவரை மீட்க முடியவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் தமிழ்நாட்டு மீனவர்களை படுகொலை செய்யும் இலங்கைக்கு தொடர்ந்து நிதி உதவி செய்வது சரியா இந்த உதவி மேலும் தமிழர்களை ஒடுக்கத்தானே பயன்படும் இந்தியமும் சிங்களமும் தமிழர்களுக்கு எப்போதும் பகையா என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணைப் பொதுச் செயலாளர் வன்னியரசு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் பெருமழையால் சேதமான தமிழ்நாட்டை சீரமைக்க ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி பத்து கோடியும் பாலங்கள் சாலைகள் போன்ற உள்கட்டமைப்பு பணிகளுக்காக ரூபாய் நான்காயிரத்தி பத்தொன்பது கோடியும் கேட்டு கடந்த இருபத்தி ஒன்பது பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்திய ஒன்றிய தலைமை அமைச்சரான பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதினார் இதுவரை தமிழ்நாட்டுக்கு நிதி தரவில்லை ஆனால் இலங்கைக்கு மூன்றாயிரத்தி எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் கடன் தர முடிவெடுத்திருப்பது கவலைக்குரியது என தெரிவித்தார் சொந்த நாட்டு மக்களை வஞ்சித்து வெளிநாட்டுக்கு அதுவும் தமிழக மீனவர்களை கொண்டொழித்த நாட்டுக்கு நிதி தருவது சரியா அல்லது இனப்படுகொலையை ஊக்கப்படுத்தும் முயற்சியா எனவும் அவர் சந்தேகம் எழுப்பியுள்ளார்